அது மாதிரி என்ன உணர்வு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிடலாம்னு நினச்சோம், இல்லை எப்படியாச்சும் எண்ணத்தை சரி பண்ணிவிடுவோம், மனசு வச்சு எண்ணத்தை சரி பண்ணுவோம், கோபத்தை சரி பண்ணுவோம், பயத்தை சரி பண்ணுவோம், கெட்ட கெட்ட மாதிரி வருது, கன்றாவி கன்றாவியாக வருது, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு எஃபர்ட் போட்டோமா இல்லையா? கான்சியஸுக்கு வர்றதுன்னா அப்படின்னா அன்கான்சியஸில் வெளிப்பட்ட ஒன்று கான்சியஸில் உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ முடிஞ்சு போன ஒன்றை தான் நம்ம என்னவோ உணர்கிறோம், எண்ணமாக நம்ம உணரும்போது அந்த எண்ணம் என்னாச்சு முடிஞ்சது தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணம் என்பது இன்கம்மிங் கிடையாது, அவுட் கோயிங், என்னுடைய மனசிலிருந்து வெளிப்பட்டு மறையிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம். போயிட்டு அங்கே வந்து ஒரு மானுக்கு வந்து ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, வில்லில் அப்படி இழுத்து வச்சு முழு ஃபோக்கஸையும் எதை மேலே வச்சுருக்காருங்க, மான் மேலே குறி வச்சு அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. இந்த நேரம் பார்த்து அந்த மரத்து மேலே இருந்து ஒரு கர்ணாக பாம்பு என்ன பண்ணிகிட்ருக்கு, கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறது ராஜாவிற்கு தெரியல. நாய் ஷார்ப்பு, இப்போ இன்னும் என்ன ஆகிடுது, என்ன ஆகிடுது, பயங்கர ஷார்ப்பாகிடுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவோம், கமலஹாசன் ரேஞ்சுக்கு ஆகிடுச்சின்னு வச்சுக்குவோம். நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எங்கே வெளிப்படுதுங்க? ரைட், அன்கான்சியஸாக வெளிப்படுது. அதை வந்து இன்வாலண்டரின்னு சொல்லிக்கலாமா? நான் இப்போ விரும்பி கொண்டு வந்தால் தானே அது நான் உருவாக்குனதாக ஆகும். கான்சியஸ்னா அறிவின் முயற்சியினால் கொண்டு வந்தேன்னா அது நான் கொண்டு வந்தது, என்னுடைய எஃபர்ட்டே இல்லாமல் வந்தால் அதுக்கு பேர் என்னங்க, அன்கான்சியஸ் இன்வாலிட்னு வச்சுங்க, இன்வாலண்ட்ரி, சாரி இன்வாலிட், இன்வாலண்ட்ரி. அப்போது என்னுடைய முயற்சி இல்லாமல் என் மனதில் தாமாக வெளிப்படுறதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், அதுக்கு பேர் என்னங்க, மனதோட இந்த அக உறுப்புகள் இயக்கத்தை போல். இதெல்லாம் ஏதாவது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? அது மாதிரி என்ன உணர்வு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணிடலாம்னு நினச்சோம், இல்லை எப்படியாச்சும் எண்ணத்தை சரி பண்ணிவிடுவோம், மனசு வச்சு எண்ணத்தை சரி பண்ணுவோம், கோபத்தை சரி பண்ணுவோம், பயத்தை சரி பண்ணுவோம், கெட்ட கெட்ட மாதிரி வருது, கன்றாவி கன்றாவியாக வருது, அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு எஃபர்ட் போட்டோமா இல்லையா? அதெல்லாம் தேவையா? சும்மா விட்டாவே அதுவே போயிடுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படிங்க சார் போவோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்த வாட்டி தெரியுமா, வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா? வந்த வாட்டி தெரியும்னா முடிஞ்சு போன ஒன்றை நாம் என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லலாமா? அன்கான்சியஸிலிருந்து என்ன வருதுங்க, கான்சியஸுக்கு வர்றதுன்னா அப்படின்னா அன்கான்சியஸில் வெளிப்பட்ட ஒன்று கான்சியஸில் உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா புரியுதுங்களா? அப்போ முடிஞ்சு போன ஒன்றை தான் நம்ம என்னவோ உணர்கிறோம், எண்ணமாக நம்ம உணரும்போது அந்த எண்ணம் என்னாச்சு முடிஞ்சது தான். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எண்ணம் என்பது இன்கம்மிங் கிடையாது, அவுட் கோயிங், என்னுடைய மனசிலிருந்து வெளிப்பட்டு மறையிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணம் வந்திருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரைட், கரெக்டு தானே, புரியுதுங்களா? இப்போ வந்து எப்படி இந்த அக உறுப்புகள் செயல்படும், அந்த மாதிரி மனசில் எண்ணங்கிறது என்னுடைய முயற்சி இல்லாமல் தானாக வருது, அதை வந்து இன்வாலண்ட்ரின்னு சொல்லும். அது வந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளியில் வேலை செய்கிறதுங்கிறது தானாக நடக்குதா நானாக செய்கிறேனும், என்ன எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு, என்ன உணர்வு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கான செய்ய வேண்டிய செயலை தானாக நடக்குதா நானாக செய்கிறேனும். அதை நீங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாருமே லைட்டு பழிச்சுன்னு இருக்கீங்க, நல்லா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், கற்பூரம் மாதிரி கப்புன்னு கிராஸ் பண்ணிருக்கிறீங்கிறது தெரியுது, வெளிச்சம் பழிச்சுன்னு இருக்குல்ல தெரியுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன், கதையை கவனமாக கேட்கணும், கதையில் சில ஒரு கேள்விகள் கேட்போம், கரெக்டாக விட சொல்லிட்டா நீங்களாம் யார், முதல்லேருந்து எப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நிஜமாக தான்ப்பா. இப்போயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குதா வரலையா, ஞானிதான் அப்படின்னு கேட்டால் திறக்க மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை தான் திறப்போம். என்ன சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை காத்தால எல்லாரும் சாப்பிட்டு ஞானி ஆகி விட்டேன் அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ணுவோம், கேட்டால் திறந்துடுவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், போ இன்னொரு ஒரு ஐயா இன்னொரு வாரம் இருக்காரு, இன்னொரு நாலு நாள் வாக்கிங் போயிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவோம், சரியா? அதனால் கதையை கவனமாக கேட்கவும், சரியா? ஒரு ராஜா இருக்கிறார்,
ராஜாவுக்கு என்ன வேலை இருக்கும்? ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரா நம்மளை மாதிரி வேலை பார்ப்பாரா? அவருடைய வேலை என்னவாக இருக்கும்? அவர் என்னென்னா போர் பிரச்சனை வந்தால் சண்டை போடுவார், மக்களை ஆட்சி செய்வார், அந்த புறத்தில் இருப்பார், ரொம்ப ரிலாக்ஸாக தானே இருப்பாங்க. அப்புறம் வேட்டையாடுறது, பொழுதுபோக்கு, இந்த மாதிரி என்னடா டைம் போகலன்னு வேட்டையாடுவாங்க, இந்த மாதிரி வேலையை செய்வாங்க. அப்போது நம்ம ராஜாவுக்கு வேட்டையாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிளம்புறாரு. கூட போகும்போது தளபதி ஒரு வேட்டை நாய் கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, உள்ள ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்குள்ளே போய் வேட்டையாடுறதுன்னு அப்படி தான் ஆகணும்ல சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து ஒரு மானுக்கு வந்து ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, வில்லில் அப்படி இழுத்து வச்சு முழு ஃபோக்கஸையும் எதை மேலே வச்சுருக்காருங்க, மான் மேலே குறி வச்சு அதை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. இந்த நேரம் பார்த்து அந்த மரத்து மேலே இருந்து ஒரு கர்ணாக பாம்பு என்ன பண்ணிகிட்ருக்கு, கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறது ராஜாவிற்கு தெரியல. ஏன் கவனம் மான் மேலே இருந்ததுனால மேலே இறங்கிறது தெரியல. நமக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்படின்னு கை காமிச்சிருப்பாங்க, நமக்கு வந்தையா கேட்டிருக்கோமா இல்லையா? இப்போ எது பிறகு தானே கை காட்டினா, ஏன் தெரியல, நாம்போடைய கவனம் வேறு எங்கேயோ இருந்ததுனால அவன் கை காட்டினதோ சொன்னதோ கூட நமக்கு தெரியல. நீ வந்திருந்தியோ சரி ரைட்டு அப்படின்னு நட்டால் தான் நம்ம அதை வந்து வேறு யாராவது சொன்ன வாட்டி தான் ஒத்துக்கும். இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ராஜாவோட முழு கவனம் இப்போ எங்கே போயிடுச்சுங்க, மான் அடிக்கிறதுல ஃபோக்கஸாக இருக்குது, பாம்பு கிளை இறங்கிட்டு இருக்குது, ராஜாவுக்கு என்ன பண்ணல தெரியல. அப்போ அந்த சமயம் இப்படி வந்த வேட்டை நாய் வந்து இதை கவனிக்குது, ஓ ராஜா வந்து அந்தாண்டு அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு, பாம்பு வந்து வந்துக்கிட்டு இருக்குது, ராஜாவுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து நேராக ஒரே ஜம்ப்பு பாம்பு அப்படி தள்ளி விட்டுட்டு நாய் அந்தாண்டு சுருண்டு போய் உழுவுது. ஓகேவா? ராஜாவுக்கு இப்படி இழுத்து பிடிச்சிருந்தது தட்டார்னு அப்படி ஒரு ஷாக், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு, பாம்பு அங்கே சுருண்டு ஓடுது, இந்தாண்ட நாய் கிடக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு என்ன நடந்திருக்குதுன்னு, என்ன நடந்திருக்குதுன்னு, பாம்பு மேலே வந்திருக்குது, நாய் தன்னுடைய உயிரை கூட பார்க்காம என்ன பண்ணியிருக்குது, நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக பாம்பை தட்டி விட்டுட்டு காப்பாற்றிடுனே ராஜாவுக்கு அந்த நாய் மேலே என்ன வரும், நன்றி, விசுவாசம், ஒரு அபிமானியம் எல்லாமே வந்துடுது. சரிண்டு ஒரு ரெண்டு மூணு சிக்கலான நேரங்களில் எல்லாம் அந்த நாய் என்ன பண்ணுது, ராஜாவை காப்பாற்றி காப்பாற்றி கூப்பிட்டு வருது. அதனால் ராஜாவுக்கு வந்து அது மேலே அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த பாசம் எல்லாம் வந்துடுது. ஊருக்கு கூப்பிட்டு வந்தோடனே சரின்ட்டு என்ன சொல்கிறாரு, எப்பா இந்த டாக் வந்து உண்மையிலேயே பயங்கரமான பெரிய நாலேஜ், ஏன்னா நான் எவ்வளோ சிக்கல் இருக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ணுது, கரெக்டாக காப்பாற்று, ஒரு மூணு நாலு டைம் காப்பாற்றிருக்குது. அதனால் இது ஏற்கனவே நல்ல அறிவாளித்தனமாக இருக்குது, இது என்ன என்ன பண்ணுங்க, அறிவெண்ணம் வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெக்னிக்கல் டீமை கொண்டு வந்து இறக்கிக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. ஓகேவா? நாய் ஷார்ப்பு, இப்போ இன்னும் என்ன ஆகிடுது, என்ன ஆகிடுது, பயங்கர ஷார்ப் ஆகிடுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவோம், கமலஹாசன் ரேஞ்சுக்கு ஆகிடுச்சின்னு வச்சுக்குவோம். அது என்ன கமலஹாசன் ரேஞ்சு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும், முதல்ல பார்த்தா லேசாக புரியும், ரெண்டாவது அவராகவே மாறி பார்த்தா தான் மீறி புரியும். காமெடி சொல்ல அந்தளவுக்கு யதார்த்தமாக படம் எடுப்பார் இல்லையா, ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக, கொஞ்சம் கூட ஹிந்தின்னா ஹிந்தி, பம்பாய்னா பம்பாய், அப்படியே அந்த ரியலிட்டிக்கே போய் எடுப்பார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம எதுவாக மாறி இந்த கதையை கேட்கணும், என்னப்பா கடைசியாக சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா, நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்க, நாயாகவே மாறி இந்த கதையை புரிஞ்சுக்கணும். சரிட்டா, நீங்கள் வந்து அப்போ தான் வந்து அதனுடைய நாய் முக்கியம் இல்லை, பின்னாடி இருக்கிற சாராம்சம் தான் முக்கியம். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இப்படி போனால் தான் நம்ம நல்லா புரிஞ்சிக்க முடியும். சரியா? இனிமேல் நல்லா கதையை கவனமாக கேளுங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒருநாள் ஞான முகாம் மலேசியாவில் கோலாலம்பூரில் நடைபெறுகிறது. நாள் 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, உணர்மனம் முழுமனம் என்றால் என்ன, பொருளாதாரம் மகிழ்ச்சி இந்த இரண்டிலும் எப்படி செயல்பட வேண்டும், ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் ஒரு நாளில் முழுமையாக கற்றுத்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.